வணக்கம். பெருமகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லைக்கா நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் சார், வாழ்த்துக்கள் சார். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், கலை சார், நன்றி. ரெட் ஜெயண்ட், என் தம்பி, தமிழகத்தின் எதிர்காலம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதுவரை கிடைத்த வெற்றிகளுக்கும் இனி கிடைக்கப் போகும் வெற்றிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் நான் வரவேணான்னு தான் நினச்சேன். ஆக்சுவலாக என்னென்னா, என்னை ரொம்ப போட்டு அமுக்குன படம் அந்த படம். ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு கனமாக இருந்தது நடிக்கும்போது. ட்ரெய்லரில் ஒரு ஷாட் போட்டிருந்தாங்க, அந்த செம்பு எடுத்து எரியிற ஷாட்டு எரிஞ்சிட்டு நான் கோபமாக உட்காந்துருக்கணும். தம்பி பாவமாக அப்படியே பார்ப்பான், ஆனால் அவனை பார்த்தா எனக்கு அழுக வந்துடும். அவன் சிரிச்சிட்டே வருவான், நீ அழக்கூடாது, கோபமாக இருக்கணும்னு. வரமாட்டேங்குது. இதனாலேயே பல ஷாட்ஸ் போச்சு. ஒரு வசனம், அவன் குழந்தடி அப்படின்னு சொல்கிற வசனம் பல முறை எடுக்கிறோம், வரல. ஒரு 10-15 டேக் போகுது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் தம்பி சொல்கிறான், சரி போதும், இன்றைக்கி முடிச்சுக்குவோம் அப்படின்னு. முடிச்சுக்குவோம்மா, அப்போ வரலையா அப்படின்னு. அடுத்த வாட்டி எடுப்போம் அப்படின்னு. அடுத்த ஒரு 4 நாள் கழித்து அவன் குழந்தடி அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தை திரும்ப எடுத்தார். ஏன்னா 30-40 பக்கம்லாம் பேசியிருக்கேன், அந்த ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முடியல. அவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குன ஒரு கதாபாத்திரம் இது. ரொம்ப நன்றி தம்பி. முதல்ல கதை சொல்ல வந்து முன்னாடி உட்காந்து கதை சொல்லும்போது பல இடங்களில் நான் அப்படியே அங்கே நின்றுவேன், இவர் கடந்து போயிடுவார். போனவுடனே இரு நான் இங்கே இருக்கேன், நீ இதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லியிருக்க, நான் ஒரு 25 நிமிஷம் சொல்லிட்டேனே, திரும்பி வா இங்கேருந்து சொல். அப்படி போன கதை, நான் இப்படி கேட்டதே இல்லை, முதல் முறை அப்படி கேட்ட ஒரு கதை. என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பல விஷயங்களை என் முன்னாடி எடுத்து வச்ச தம்பி. ஒவ்வொரு முறை அவனை பார்க்கும்போது சொல்லிகிட்டே இருப்பேன், உயரம் இது கிடையாதுடா, இன்னும் பல மடங்கு வளரப்போகிற நீ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இப்போ ஒரு வாரம் முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன், வேறு கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, ரிலீஸ் ஆன உடனே பல கதவுகள் உன்னை தட்டும், தயாராரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சிபி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்குள்ளே எங்கள் அப்பாவே வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில். அதனால தான் சுமக்க முடியல, ரொம்ப அப்படியே போட்டு. அது வந்து சின்ன வயசில் தகப்பனை இழந்துட்டு வளர்கிறவங்களுடைய வலி என்ன, அது அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சொந்தக்காரங்க ஒரு பக்கம் அடிப்பாங்க, பாவம் அம்மா என்ன பண்ணுறது தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கும். இதை தாண்டி வேறு திசையிலேருந்து கை கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன பார்க்குற மாதிரி தான் சிவாவை பார்க்குறேன். ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் சிவாவை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். நான் பட்ட வழிகள், நான் கடந்து வந்த இடம், இது இவன் எவ்வளோலாம் பட்டிருப்பான், எந்தெந்த பக்கத்துலலாம் வாங்கியிருப்பான் அப்படின்னு. சிவா டான் மிகப்பெரிய வெற்றி அடையும். நம் தேசம் மட்டுமல்ல, நம் இந்திய தேசத்திலேயே தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகை நான் நீங்கள் வருவேன் வந்து நிற்பேன். இதுக்கு நான் இறைவன்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. அப்புறம் தம்பி கேமராமேன், எடிட்டர், அவர் ஆர்ட் டைரக்டர் சார், அவரை நான் அப்படியே பரபரப்பாக தூரமாக தான் வந்து பார்த்துருக்கேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படைப்பு அப்படின்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதுவரைக்கும் எந்த படத்தையும் சொன்னதில்லை, இந்த படத்தை சொல்கிறேன். இது பெருசாக ஜெயிக்கும், ஏன்னா இது அவ்வளோ இருக்குது, நம்முடைய ரத்தமும் சதையும் இருக்குது. தம்பி சூரி, பாலா, பாப்பா, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி அனிருத், அவருக்கு 1.5 வயசு இருக்கும், அவங்க வீட்டுக்கு போவேன், அப்போ நான் அசிஸ்டன்ட் ஆகிட்டேன், அவங்க அப்பா எங்கள் ப்ராஜெக்ட் நடிச்சிருந்தார், அப்படி செல்லம்மை தூக்கி தோளில் போட்டு தெரிஞ்ச புள்ள இன்றைக்கி அடித்து மொத்த தேசத்தையும் கலக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா, முதல் முறை பார்த்தப்பவே ஏதோ பல வருஷம் பழகின மாதிரி பேசுனீங்க, நல்ல தளத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா வருவீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுக்குற எனர்ஜி தான் என் தம்பிக்கு, இன்னும் நிறையா கொடுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான். ஏன்னா இன்னும் அவருக்கு நிறைய எனர்ஜி கொடுங்க, அவன் இன்னும் பெருசாக வந்து நிற்கணும்.
இப்போதான் பக்கத்தில் ஒரு கால் வச்சிருக்காரு. இந்த கால் இந்த தேசம் முழுசா போகணும். என் தம்பி பெருசா ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள், வெல்வோம். Thank you so much, sir. Thank you so much.